வணக்கம் வீரன் அதிகாரம் ஒன்று கடைக்குட்டி சிங்கம் ஆகிய வெற்றி படங்களை தொடர்ந்து கார்த்தி நடிச்சிருக்கிற படம் தேவ் இந்த படம் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலா இன்னைக்கு வெளியாக இருக்கு இந்த படத்தோட விமர்சனத்தை பார்ப்போம் படத்தோட கதாநாயகன் கார்த்தி ஒரு தனியார் ஐடி நிறுவனத்துல வேலை பார்த்து வர்றாரு என்னதான் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இவருக்கு சாகசம்னா ரொம்ப பிடிக்கும் தன்னோட வாழ்க்கைய சாகசம் நிறைஞ்ச ஒரு த்ரில்லான வாழ்க்கையா மிகவும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராரு அப்பதான் படத்தோட ஹீரோயின் ரகுல் பிரீத் மூலமா பாக்குறாரு ஹீரோவிற்கு நேர்மாறான கேரக்டரா இவங்க இருக்காங்க வெளிநாட்டு வாழ் இந்தியரா ஒரு கம்பெனிக்கு சிஇஓவா இருக்காங்க ரகுல் பிரீத் சிங் அது மட்டும் இல்லாம ஆண்கள் மேல எந்த ஒரு விருப்பமும் இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வராங்க இப்படி எதிர்மறையான கோணத்துல வாழ்க்கைய அணுகுற இவங்க ரெண்டு பேருக்கு மதியில காதல் மலருது விட்டு கொடுத்து போகும் ஹீரோவாக கார்த்தியும் கொஞ்சம் திமுறான பொண்ண ரகுல் பிரீத் சிங்குக்கும் அடிக்கடி காதலுக்கு மதியில சண்டை வர இப்படியே ஒன்று சேர்ந்து இவங்களோட வாழ்க்கை நகர்ந்துக்கிட்டே போகுது இப்படியே சண்டை போட்டு சண்டை போட்டு ஒன்று சேர்ந்தா படத்தில் ட்விஸ்ட் எங்கே தான் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது தான் ரகுல் பிரீத் சிங்கோட பிரச்சனை கார்த்திக்கு தெரிய வருது கடைசில கார்த்தி அவங்களோட பிரச்சனையை தீர்த்தாங்களா இவங்க ரெண்டு பேரும் காதல்ல வெற்றி பெற்று ஒண்ணு சேர்ந்தாங்களா அப்படிங்கறதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தோட பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா திரைக்கு பின்னாடி தான் அதாவது ஹாரிஸ் ஜெயராஜோட இசையும் வேல்ராஜின் ஒளிப்பதிவும் முதல் பாதி ஓகே ரகமா இருக்கு படத்தோட முக்கிய மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கதை மற்றும் திரைக்கதை ரம்யா கிருஷ்ணன் பிரகாஷ்ராஜ் போன்ற நல்ல நடிகர்களை இந்த படத்துல வீணாக்கி இருக்காங்க ஆர்ஜே விக்னேஷ் நம்மள சிரிக்க வைக்கவே ரொம்ப கஷ்டப்படுறாரு படத்தை பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு பொறுமை வேணும் ஏன்னா படத்தோட ரன்னிங் டைம் டூ ஹார் ஃபார்ட்டி மினிட்ஸ் இந்த படம் ஒரு சாகசம் படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை சரி ஓகே ரொமான்டிக்கான படமா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை இந்த படத்தை பையா படத்தை மாதிரி எடுக்கணும்னு நினச்சி இயக்குனர் ரொம்பவே சொதப்பியிருக்காரு ஆக மொத்தம் இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம் மற்றொரு விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன் மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்